ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது முதல் முதல்ல வெளிவந்த தபால் தலையோட தொடக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் முத முதல்ல பார்த்தீங்கன்னா பென்னி பிளாக் அப்படிங்கிற தபால் தலை தான் வெளிவந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து தபால் தலைன்னு வந்து வெளியிடப்பட்டாங்க இதற்கு முன் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து கடிதம் வந்து யாருக்கு வந்து வருகிறதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடிதத்திற்கான பணத்தை வந்து கொடுத்துட்டு அதை பெற்றுக்கொள்கிற முறை வந்து இருந்துச்சு இந்த இந்த முறையால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மிகவும் வந்து அவதிப்பட்டார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வந்து ரோலண்ட் ஷில் அப்படிங்கறவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தென்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கட்டணம் வந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்தாரு இதனால பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மிகவும் எளிமையாகவும் அவங்க வந்து பயன்படக்கூடிய விஷயத்திலையும் உதவியாகவும் வந்து இது வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் தபால் தலை வந்து வெளியிட்ருக்காங்க அது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் சதுர வடிவில் இருக்கும் இது மற்றும் ராணி விக்டோரியாவின் படம் வந்து அதில் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளும் வந்து அதை வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தபால் தலை வந்து எல்லா புறநகரலயே வந்து வெளியிட்டுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் Subscribe பண்ணுங்க Thank you